நான் வர்ற வட்டம் இல்லாம 20 பேர் 30 பேர் போறையில என்ன, அடுத்த வருஷம் நாடகம் போட்டு சுத்தி வேலியை வெட்டி அடைச்சிருங்க. இது எதுக்கு நாடகம் போடணும்னு கேக்குறேன். போட்டேன் பருவம் காலத்தில பருவம் பெய்யவும் நீங்க 100 வருஷத்துக்கு நல்லா இருக்கும். ஏன்னா இவங்க இல்லைன்னா நடிகர் இல்லை. நாங்க உள்ள போவோம், பேக்கு மேலே தலையை வச்சு கால் மேலே காலை போட்டு படுப்போம், உள்ள ஃபேன்லாம் இருக்கு. ஆனால் 10 மணிலேருந்து வெடி வரைக்கும் அசராத உழைக்கக்கூடிய நாடக உலகத்தில் ஒரு ஜீவன்னா இந்த பக்கம் மேலே கலைஞர்களை நான் வணங்குகிறேன். இப்போ நீங்கள் 4 பேரும் சாமி வந்தவனே, உங்களுக்கு சாமி இல்லை, அந்த சாமி வந்தவனே நீங்கள் 4 பேரும் போயிட்டு வரணும். அதுக்காக போக சொல்லிட்டான்னு புதுக்கோட்டை போயிடக்கூடாது. எத்தனையோ சாமியை நான் பார்த்துருக்கேன்,
நான் பார்க்காத சந்திக்காத நாரதரே கிடையாது. வள்ளிகள்கிட்ட சண்டை போட நாடக உலகத்தில் தக்கத்தை உருவாக்கினார் வரிச்சூர் பழனியப்பன். பழனியப்பன் தாத்தாவை சந்திச்சவன் எம்கேஆர். அதுக்கப்புறம் மதுரையில்தான் பழனியப்பன் வார்த்தா புதுக்கோட்டையில் ஒரு அப்பன் முத்தப்பன், முத்தப்பா முத்தப்பா அண்ணனுக்கு என்ன ரசிகர் பண்ணுறாங்களே எத்தனை, அந்த முத்தப்பண்ணனை சந்திச்சவன் அடியும். அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்தார் மதுரையில், இன்னைக்கு விடிஞ்சிருச்சு, நாளைக்கு அவர் ஊர் தான் நாடகம், ராஜாவுக்கு ஒரு பி ஆறுமுகம், நாளைக்கு அங்கே வந்து புரட்டா சூரியன் எல்லாம் நாடகம் பார்க்குது, சிவகார்த்திகேயன் வர்றாரு நாடகத்தை பார்க்க வர்றாங்க, நாளைக்கு ராஜாவுக்கு ஒரு நாடகம், இன்னைக்கு தஞ்சாவூர் பக்கம் போகணும், செருமங்கலம் கொஞ்சம் நஞ்ச தூரமா உங்களுக்கு எவ்வளோ தூரம் லாங்கு, இன்னைக்கு ஒரு நாள் தான் நான் அங்கே வரேன். அதுக்கப்புறம் பேச்சுக்குன்னே பிறந்தார் அள்ளி நகரம் ஆதி நாராயணன், அவரையும் சந்திச்சேன் நான். நான் வந்து 17 வருஷம் ஆச்சு, ஆனா இத்தனை பேர் சந்திச்ச நான், இவர்கள் தான் திறமையான ஆளு, இதுக்கப்புறம் திறமையான ஆளு இருப்பாங்களான்னு நினைக்கும் போது இங்க வந்த செந்தில்குமார் பேச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அவர் பாட்டு முடிஞ்சிருச்சு, சூப்பரா பாடினாரா, அவன் பத்திரத்தை எடுத்து வந்து கொடு, 100 ஓவாய கொடுத்துட்டு ரஜினி வாட்டு ரஜினி வாட்டுன்ற, ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார், எல்லாத்துக்கும் பிடிக்கும், யாருக்கும் பிடிக்காதா? அன்னைக்கு ஒரு ஆள் என்கிட்ட 1000 ரூபா அம்பளிப்பு கொடுத்துட்டு சுருள் ராஜ்யம் பாட்டு பாடுன்ட்டேன், அந்த பாட்டு எனக்கு தெரியாது, கொடுத்த காசை பிடிக்கிட்டு போயிட்டேன், என்னத்த சொல்ல, இங்கே இருக்க பொம்பளையாளுக்கு ரொம்ப நன்றி தான். அதுக்கு நாடகம் பார்க்கல, அந்த தாருப்பாயில இன்னொரு ஒம்பளை படுத்து கிடக்கு, அவன் எப்போ எழுந்திரிப்பா நம்ம சுருட்டிட்டு போகலாம்னு அந்த தாருப்பாய் ஓனர் அம்மா ஃபீல் பண்ற, உன் மைண்ட் வாய்ஸ் நான் கேட்ச் பண்ணிட்டேன் ஐயா. அப்ப இவ்வளவு நேரம் என்ன அத்திலி புத்திலி ஆயா பாடுனே, என்ன பாட்டியா பாட, யாரு பாது என்னடா நாடகத்தை கெடுக்க ஆள் நினைச்சு கெடுத்துட்டு போலாம் பாக்குறியா, சாமியார சந்திக்கிறேன் பிறகு பாடுறேன். கனகத்தில் பாற்று பாடும் கனகத்தில் பாட்டு பாடும் சாமி அறையா சாமி அறையா யா யூரியா யூரியா சல்பட்டு கண்ணை நம்பாதே உன்னை ஏமாத்தும் உன்னை ஏமாத்தும் நீ காணோதே பொய் சொல்லாதது உள்ளம் தெளிவாகும் மதையாலும் காணும் பொய்யே சொல்லாதது சொல்லாதது. யார் அந்த குறியும் மண்டையே பார்லிச்சி பிஸ்கட்ல இருக்க மாதிரி இருக்கா அப்படி இந்த ஆளு யாரா நல்லபடியா போயிட்டு வாங்க, தலையில அடிச்சு புரியும் அப்புறம் சாத்தர் நான் போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன், ஓ புரியும் மண்டை, நீங்க போயிட்டு வாங்க, நீங்க நல்லபடியா போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன், எந்த விஷயமா இருந்தாலும் அப்புல இருந்து இறங்க முடியாமத்தே உட்காந்துருந்தியா, சரி சரியா போச்சு, நான் எவ்வளவு நேரம் கவனிக்கல, போயிட்டு வாங்க நீங்க பாத்தியாரு, பாத்தியாரு நீங்க போங்க பாத்தியாரு, ஏப்பா 4 பேரும் போறாளு இங்க ஒண்ணுக்கு இருக்க கூடாது, மருகா வந்துடும், 10 கிலோமீட்டர் போயிருங்க, என்ன தொண்டை சரியில்லையா, போய் சுக்காவி சாப்பிட்டு வாவே, என்னையா முறைக்கிற மஞ்சோட்டு மாடு மாதிரி அலைஞ்சுங்க அப்படி சத்துணும், ஏய் இப்பெல்லாம் ஏகிட்ட போய் வச்சுக்கணும், அறிவோட ஆரோக்கியம் வரும் பொழுது என்னை தடுத்து நிறுத்தின தாங்க யார பண்ணேன்னு தெரியும், இப்ப நீ கத்துனி இது என்னையாவா கூத்துல கோமாளி இருக்கேன், நீ என்னைய சருப்பத்தை கட்டிய கலாண்டு வந்த என்ன
ஒண்ணு மோந்து வாடிட்டு மூக்கல விட்டு கட்டலம்ப கடிக்க விடுவாங்க நல்ல அதிக பூலாக பை காலையிலே இவள நக்கிய சாந்தனா அவள நக்க இரவு வேளையில 2000 எவ்வளவு நக்க எவ்வளவு நக்க வந்துட்டு போங்க அது உங்க கணக்கு என்ன எவ்வளவு நக்கனானே நீ சாமியார காலி தேனுக்கு அளவு இல்லங்க உண்ணுதல் நக்குதல் பருகுதல் மூணு இருக்குல கீழே குனிஞ்சு உணவை உட்கொள்றா பூமாதேவி தாயே நல்லபடியா அவளை இணந்த உணவு எனக்கு கிடைக்கணும்னு கீழே குனிஞ்சு உணவை உட்கொள்றா ஆகாயத்தை பார்த்து தண்ணீரை குடிக்கையே வர்ண பகவானே மாதம் மும்மாரி மழை பெய்யணும் இந்த பூமி செழிக்கணும் இந்த நீர் ஆதாரம் எப்பொழுதும் கிடைக்கணும்னு அதெல்லாம் அந்த காலம் போறையா சில்லும் கூட்ட அடிக்கவா எவன் தரையில உட்காந்துட்டு பூமி தாயே உன்னை வணங்குறேன் அப்படி ஜோதம் திங்கிறேன் அவையவே ரோட்ல பிரேரிச்ச வாங்கி தந்துட்டு தட்டை எரிஞ்சிட்டு பசுல ஓடுறேன் தண்ணி அவையவே ஸ்டாப் போட்டு குடிக்கிறேன் கை தட்டலாம் என்னாச்சு கை தட்டலாம் அதனாலதான் ஏன் போற போற வழியில நல்லது நடக்குது அப்பெல்லாம் வீட்டுல தான் எல்லாமே நடக்கும் பிரசவமா இருந்தாலும் இறப்பா இருந்தாலும் பிறப்பா இருந்தாலும் எங்க நடந்துச்சு வீட்டுல இப்ப ரோட்ல நடக்குது தூக்கி போட்டு அறுக்கிறேன் டாக்டர் ஆமா இப்ப மாசம் ஆனவனே டாக்டர் ரம்பத்தை போய் சேலம் அடிச்சுட்டு வந்துடுறேன் கணக்கு இருக்கா இல்லையா ஆமாங்கய்யா சரிங்க இவ்வளவு ஆளு நாங்க யார பண்ணு தெரிஞ்சுக்கணும் நீ யாரு முத நீங்க யாருங்க யார் அப்ப என்று யாரு ஆமா என் பொண்டாட்டி இருக்குல்ல சபாசுங்க உங்க பொண்டாடி பிறக்கிற பிள்ளைக்கு நான் அப்பேன் அப்படி பேசுங்க சரியா பேசுறீங்களா இல்லையா உங்க பொண்டாடிக்கு பிறக்கிற பிள்ளைக்கு நீங்க அப்பேன் அப்புறம் என்ன சித்தப்பண்ணா அப்போ உங்களுக்கு பிறக்கல இல்ல அந்த பிள்ளை அப்ப நான் கொத்தனாரா வந்து டேய் பொண்டாடிக்கு தானே பிள்ளை பிறக்குது ஏங்க நான் கட்டி நான் தான் இது பண்றேன் தாலிய கட்டிய ஆமா தாலிய கட்டினோட மறுநாள் பிள்ளை பிறந்துடும் மறுநாள் பிள்ளை வரக்கு ஏடிஎம் போட்டு எடுக்கிற பணமா அப்ப எவ்வளவு நாள் ஆகும் பத்து மாசம் ஆனா பிள்ளை யாருக்கு பிறக்கும் பெருச்சாளிக்கு பிறக்கும் பொண்டாடிக்கிட்டாங்க பெருச்சாளிக்கு எலி பிறக்கும் பொண்டாடிக்கு தான் பிள்ளை பிறக்கும் ஆமா ஆமா அப்ப உங்களுக்கு பிறக்காதானே பம்ப ஒரு சாமி அறவாயிட்டு போறோம் பம்பா மாதிரி அட்டி வாங்கிட்டு போறாங்க ஏன் அகராதி மகிழாயே பேசுறீ என்ன நீ ரொம்ப அகராதி உன் மேல சீனு வர்றது செந்தில்குமார் நாடகத்தை அப்புறம் கொடுக்க மாட்டேன் ஒட்டி போயிடும் என்ன சாமி நக்கிற சாமி பேசி தொலைய முடியாதியா மக்களை திருச்சி வச்சு இருக்கிற இருங்க கட்டுப்பு இல்ல முகர மதுர பொண்டாட்சிக்கு போய் நான் இது பண்ணுவேன்ல நீ என்ன என்ன பண்ற போய் யூரியாவும் பொட்டாசி விதப்பேன் பொண்டாட்டி பிள்ளை பிறக்குது பொண்டாடி பிள்ளை பிறக்குது கஷ்டப்பட்டு பத்து மாசம் சுமந்து பிள்ளை பேக்குறாங்க மனைவி பத்து மாசம் பிள்ளைய பேக்குறாங்க பாருங்க மூணு மாசம் ஆனாலும் ஒரு மாசம் ஆனாலும் கரு உண்டாயிடுச்சா இல்லன்னு பரிசோதனை பண்ணணும் நீங்க எதுவும் பண்ணீங்களா என் கர்ப்ப பைய புடிஞ்சது நீங்க பண்ணீங்களா அழகியா பாப்பாங்க நீங்க பண்ணீங்களான்னு கேட்டேன் டாக்டர் இல்ல 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 மூணு மாசத்துல தடுப்பூசி போட நீங்க போட்டுக்கிட்டீங்களா இல்ல ஆறு மாசத்துல தடுப்பூசி போடணும் அதுவும் பண்ணல அஞ்சு மாசத்துல மருந்து குடிக்கணும் அதையும் குடிக்கல ஏழு மாசத்துல ஒன்பது மாசத்துல வளைகாப்பு போடணும் அதையும் செய்யல பத்து மாசத்துல பிரசவம் இறந்து பிறப்பதுக்கு சமம் அதையும் பண்ணல என்ன வயிறையும் முடுங்காம நீ எப்படி எப்படி நான் தெரியாம கேக்குறேன் நீ சாமியா இல்ல வடக்கூர் கொரோனா ஊசி போட வந்தாளா ஏன் போட்டு சித்திரம் எடுத்துற எதுவுமே பண்ணாம ஏம்பிள்ளைன்னு என்ன காரணத்தினால சொல்றேன் ஏங்க நாங்க தாங்க இது பண்றோம் எது பண்ற முதலிரவு வைக்கிறாங்கல்ல முதலிரவுன்னு ஒண்ணு நடக்கும் அந்த முதலிரவுல மணப்பெண்ணாக போற உங்க மனைவியை பக்கத்துல அருகாமையில் உட்கார ஐயர் உட்கார்ந்து அப்ப ஐயர் பக்கத்துல உட்கார வைக்கிறாங்க அவன் பொண்டாட்டி உட்கார் அப்ப அவர் பொண்டாட்டி பக்கத்துல உட்கார வைக்கிறாங்க அவருக்கு முன்னாடி இது இருக்கும் செங்கக்கல்லை வச்சு அவர் தீய மூட்டி மூட்டை போட்டுக்கணும் எல்லாமே பண்ணதுக்கு அப்புறம் உங்க பக்கத்துல மாங்கலி தெரிந்து உங்க கையில கொடுத்துறாங்க ஆமா நீங்க வாங்கி கட்டுறிய எங்க மூங்கி மரத்துல மாமியா காலத்துல மாமியா காலத்துல பொண்டாட்டி காலத்துல ஏ உங்க மருமகன் நான் கட்டலங்க ஏ உங்க மருமகனுக்கு அந்த உங்க மனைவிதே மாமியா அதுல முறை கட்டாரா இருப்பாவல உங்க மருமகனுக்கா தானே மாமியா ஆமா மருமகனுக்காக மாமியா தானே அப்ப சரிதான் அப்ப மாமியா காலத்துல நீங்க கட்டுறிய ரொம்ப சில்லு முக்கிட்ட அதான் வாங்கிட்டு போறேன் பாருங்க அதிர்சிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் எங்கள்கிட்ட உங்க மயனுக்கு யாருங்க உங்க மயனுக்கு யாரு மாமியா ஒரு ஆளு தலையில அடிச்சிருக்கீங்க அடிச்சு இப்ப மண்டே ஆயிருச்சா ஓ மயனுக்கு அதானே உன் முண்டடி தானே மாமியா அப்ப மாமியா இடத்துல தானே நீ தாலி கட்ட சரி விடி அதான் ஒண்ணு கட்டே கட்டியல இல்லையா ஆமாங்க மாமியா இடத்துல தாலி கட்டியா பொண்டாட்டி தாயா ஏயா முறை கட்டாளு வந்தானா மொச்ச பயிர் விதிக்கிட்டு தாயம் யாருக்கு அது பொண்டாட்டி எனக்கு பொண்டாட்டி எப்ப பொண்டாட்டி தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே பொண்டாட்டியாமா அதே பரிசம் போட்ட உடனே மாசமா வருது அது ரொம்ப மோசமா அன்னைக்கு ஒரு கல்யாணத்தை பாக்குறேன் பரிசம் போட்டு ஒன்றரை வருஷம் ஆச்சு அந்த பொண்ணு வருது தாலி கட்டுறதுக்கு பார்த்தா நிற மாசமா வந்தோடனே வளகாப்பு சேர்த்து போட்டு விட்டாங்க கல்யாணத்திலேயே வளகாப்பு நடக்குது சரி நல்ல விஷயம் நல்லா பேசுறீங்க சிறப்பா பேசுறீங்க தாங்கள் யார் நான் கூட கதையை சொல்லாம விட மாட்டேன்
சரி தாலி தாலிய நீங்க தூக்கி மனைவிகளத்துல கட்டிய கட்டனதுக்கு அப்புறம் உங்க மனையாள ஆயிரம் ஒரு முடிச்சு நீங்க போறீங்க எனக்கு நீ என்றுமே கட்டுப்பட்டவளா இருக்கும்னு ஒரு முடிச்சு போறீங்க ஆமா ரெண்டாவது முடிச்சு மூணாவது முடிச்சு யார் போறா ரெண்டாவது முடிச்சு என் தங்கச்சி எங்க அக்காவை போறோம் மூணாவது முடிச்சு உங்க அக்கா நாத்து நார் நாத்துங்கிறது நாத்தல்ல இருக்க கூடாது பறிச்சு எடுத்து வேலை நடறோம் நாத்து நாத்து நார் அப்படிங்கிற ஒரு கணக்குல ரெண்டு முடிச்சு நீங்க போறீங்க ஒரு முடிச்சு நீங்க போட்டியா ரெண்டு முடிச்சு உங்க அக்காவும் தங்கச்சியும் தாலியை வாங்கினது உங்க மனைவி தாலியை கட்டினவங்க தாலியை வாங்கிக்கிட்டவங்க இருக்கிறாரு தானே முதலீதாரை ஆமாங்க மொத்தம் எத்தனை பேர் இருக்கணும் எல்லாரும் இருக்கிறதுக்கு அது என்ன 2020 கிரிக்கெட்டா அவங்க அவங்க புருஷனோட இருப்பாங்க நீ தானே சொன்ன தாலியை கட்டினவன் தானியா இந்த முதல் இரவு முதல் அறை என்னமோ வெங்காயத்தை நான் கிழிச்சே உள்ள அப்படின்னு சொன்னியால பருப்ப கடைஞ்சனே உள்ள இருக்கக்கூடிய தாலியை கட்டின நீங்க மட்டும் தானே கட்டிருக்கீங்க ஆமாங்கய்யா அப்ப இன்னொரு ஆள் யார் கட்டினது உங்க உங்க அக்கா நீ என்ன எப்படி நீதிபதி மாதிரி என்ற விஷயம் அப்புறம் என்ன நீ பேசிட்டு இருக்க சாலி கட்டினது புருஷன் போட்டு அடிச்சா இருப்பாங்க அப்புறம் என்ன அப்படி பார்த்தோம் போனா கல்யாணம் அப்படி பார்த்தா உங்க அக்கா இருங்க அப்படி பார்த்தா கல்யாணத்துக்கு வந்தவன் அத்தனை பேரும் இருக்கிறோம்டா பாத்து நூறுல நல்ல பிஞ்சக்காரை பார்த்து டோஷர் பண்ணி பத்திரிக்கை அடிச்ச பிரஸ் காரே ஓட்ட ஓட்டவே கடா உரிக்கு வந்தவே சாமியே காரே தோரண கட்டினவே ரேடியோ ஜெட்டு காரே இந்த மயப்பு உரிக்கு வந்தவே சேர தூக்கிட்டு வந்தவே அம்புட்டு பேர் இருந்தா முதல்ல ஒரு நடக்காது வெட்டிக்கிட்டு செத்து போவேன் நீயா நானு ஒரு குழப்பம் ஏற்படும் சரிங்க நல்ல விஷயம் நல்லா பேசுறீங்க தரமா பேசுறீங்க சரி என்ன கேட்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க கடுகு ஒரு 5 ரூபாய்க்கும் மிளகு ஒரு 10 ரூபாய்க்கும் ஏன் நீ என்ன மளிகை கடை ஓனர் ஏய் நீ என்ன வெங்காய கடை ஓனரா இருங்கங்க உங்க பேர் என்னன்னு தெரியல அப்படி கேளுங்க என் பேர் தானே கேட்க வரீங்க நீங்க ஆமாங்க அபிஷேக பிரியா சிவா நீ அவசாரியா போ குச்சிக்காரியா போ ஏய் ஏய் லம்பாரியா கூட போ அபிஷேக பிரியா சிவபரம் அது இந்த ஊர்ல போகல பக்கத்துல போய் அபிஷேகத்துக்கு பிரியர் யாரு சிவபெருமான் அலங்காரத்துக்கு பிரியர் யாரு விஷ்ணு மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு சாஸ்திரத்துக்கு பிரியர் யாரு சூரிய பகவான் சரி சரி இதெல்லாம் எதுக்கு சொல்ல வர்ற எதுவும் உனக்கு காசு தரணும் பட்டம் இருக்குல்ல ஒருத்தருக்கு பட்டா இருந்தா சரி லிவர் இருந்தா பட்டம் 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 இருக்கா கனிப்பிரியா கண்டா கழகப்பிரியா நாரதா என்பது என்னோட நாமோதயம் அதுக்கு என்னப்ப என்னது கேட்ட நீ உங்க பேரு என்னங்க என் பேரு தான் சொன்னேன் இத்த தண்டி பேர்லாம் ஆதாரத்தை கொடுக்கவே மாட்டாங்க இத்த தண்டி பேருக்கு நாங்க ஆதாரத்தை வாங்குறதே இல்ல ஏன் புறம்போக்குல தெரியும் இல்லங்க உங்களுக்கு தாங்க ஆதாரட்ட உங்க பேர் என்ன சுருக்கமா சொல்லுங்க நாரதன் என்னமோ நினைச்சு நீங்க தானே பார்லிச்சு பிஸ்கட்ல வருவீங்களே என்ன யார் சொல்றீங்க தெரியுங்க நீ டிவில எல்லாம் வந்திருக்க சத்தியமான சுத்திக்கிட்டாங்க போய் வீட்டுல விழுவே சட்டி சத்தியமா சத்தியமானா சட்டியை போட்டு சுத்தி அது இல்லங்க தேவலோகத்துல இருந்து பூலோகத்துக்கு வந்திருக்கேன் நாரத முனிவர் யார போட்டுக்கிட்டு என்ன செஞ்ச தேவலோகம் தேவலோகம் ஆமா அது என்ன இருக்கு மேலுலோகம் மேலூர் தெரியுமா அண்ணபுராதி அந்த மேலூர் கொன்னையூர் இருக்குல்ல ஆமா கொன்னையூருக்கு பக்கத்துல அந்த மேலூர்னா இன்னைக்கு அந்த சர்பத்துக்காரன் கொண்டாட்டி அவனா எழுதிட்டு போயிட்டான் வந்துச்சுப்பா பேப்பர்ல நீ படிக்கலையோ உண்மைதான் முதல்ல நல்ல விஷயம் அதுலதாங்க வருது 12வது மாணவி நந்தினிங்கிற ஒரு திண்டுக்கல் திண்டுக்கலை சேர்ந்த ஒரு மாணவி 12வது மாணவி 600க்கு 600 மதிப்பெண் பெற்று அதுவும் அதுல வந்துச்சு உங்க பேரு நாசரா வாசரா நாரதன் நாரதன் உங்க ஊர் மேலூர் ஆமா என்ன போல புழைக்கிறிய கலகம் பண்றதா கலரா கவுண்டா சோடா லெமன் எல்லாம் ஓதா அது இல்லங்க கலர் இல்ல கழகம் ஓ கலவம்னா எங்க போய் அடிச்சு கிடப்ப நாங்க அடிக்கிறது இல்லைங்க அடிக்க வைப்போம் ஓஹோ கலக ஆமா இந்த ஊருக்குள்ள ஒவ்வொருத்தரும் புரண்டி பேச்சு சண்டையில தூட்டு போறது நல்ல வேலையாக்க அது நல்ல வேலை இல்லைங்க இதுக்கு மாசத்துக்கு ஒரு 70 ரூபாய் நிக்குமா உன கையில ஏய் அந்த கணக்கு இல்லைங்க நாங்க வர்றதுக்கு முன்னாடியே இப்ப 135 ரூபாய 200 ரூபாய்க்கு எந்த வீட்டுல வாங்கியாவது நீங்களே உருவாக்கிறது உங்களுடைய அது வேற கழகம் நான் நடப்பதெல்லாம் நட்கழகம் சரி 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 பொண்டாட்டி பிள்ளையே இருக்குல்ல எல்லாமே இருக்கு இல்ல இப்ப இருந்துச்சு இல்ல உன்ட இருந்துச்சுனே இப்ப இல்ல இருக்க இருந்துச்சு முன்னால இப்படி லூசு இப்பதே இல்லங்கற விஷயத்தை சொல்ல வரேன் இருக்கா இல்லையா சொல்லியா ஏயா கொடுத்துட்டு இருந்துச்சுங்க இருந்துச்சு ஆனா இல்ல சரி சரி மேடையில முடி ஓட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் நல்லா இருந்த மனுஷன் லூசு குடிச்சு தெரியாம இருக்கா இல்லையா மனைவி இருந்துச்சு குழந்தை இருந்துச்சு சரி இல்ல இப்ப முப்பது பிறவியிலே முன்னாடி முப்பது பிறவியில 40 இல்லைங்க முன்னாடி பிறவியில முன்பொரு பிறவியில 52 மனைவிகள் பெண்ணாக மாறி 60 குழந்தைகள் இப்ப
கட்ட பிரம்மச்சாரியம் அப்படினே ஒரு நாள் ஒன்று கூட கல்யாணம் செய்யற அதால குறச்சி தான கல்யாணம் பண்ணிருக்காப்ல 52 பொம்பளைய கட்டிறது குறச்சிட்டேன் அங்க ஊருக்குள்ள 70 80 ல கட்டறோம் இதுல ஏய் அந்த 52 பொண்டாட்டிய கெடாமத்தனா கூட சாணி நல்ல ரேட் டேய் உங்கள மாதிரி இல்லங்க பிள்ளை எத்தனை உள்ள வத்திய சும்மா 60 சும்மா 60 ஆ எங்க நடந்துக்கிட்டு முக்குனே டேய் நாங்க பார்த்த மாத்திரத்திலே சிஷ்டிக்கப்படுவோல் உருவாக்க முடியும் திருச்சியில வந்துக்கிட்டே திருச்சி தஞ்சாவூர்ல எல்லாம் படுக்கிறது இல்லங்க சிஷ்டிக்கணும்னா உருவாக்குதல் ஆக்கள் ஆத்தவனே ஆமா பார்த்தவனே அவ்வளவு காம கொடுறோம் நான் அப்படி இல்லைங்க பார்த்தவனையே மூணே முக்கா நாளிகின்ற குடியே குழந்தை பிறந்தவன் என்னையா 12 போர் ஓட்டுறது மாதிரி பெத்தெடுத்து இருக்க ஆமாங்க ஆனா உன் பொண்டாட்டி 52 பிள்ளைய 60 ஆமா இதுக்கு பூரா ஒரு ஊர்ல இருந்தா நீதானே கோடீஸ்வரனே ஓட்டுக்கு 1000 வாங்கினாலும் உன் குடும்பத்தை அசைக்க முடியாது அந்த நேரத்துல எனக்கு வசதி கூட அதான் கூரை வீடு எல்லாம் கோபுரம் ஆக்கிடுவாங்க ஆமா ஏஜாமி அந்த தக்காளி வாங்க முடியல நடப்போது நடக்க போகுது எல்லாம் தெரிஞ்சவர்தான் நீங்க இன்னைக்கு தக்காளி வெங்காயம் வீட்டுக்கு 10 கிலோ வச்சிருந்தா வந்தாங்க லட்சாதிபதி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பகுதியில எவ்வளவு விவசாய நிலம் இருந்துச்சு ஐயா உங்களுக்கு தான் இந்த ஊர் பகுதியில விவசாய நிலம் எவ்வளவு இருந்துச்சு எள்ள போட்டா விவசாயம் நல்லா இல்ல கொள்ள போட்டா நல்லா இல்ல கடலையை போட்டா நல்லா இல்ல ஆனா பிளாட் போட்டா நல்லா இருக்கா நல்ல வசதியா ஓடுதா பிளாட் ஓடுதுங்கய்யா எல்லா விவசாய நிலத்தையும் அழிச்சு பிளாட் போட்டு வித்ததுனாலவே இன்னைக்கு தக்காளி 100 ரூபாய் 150 ரூபாய் சின்ன வெங்காயம் 100 ரூபாய் 70 ரூபாய் 80 ரூபாய் விக்கிற காம அப்ப விவசாயத்தை காக்க மறந்தோம்னா நம்மளுக்கே இந்த நிலைமைன்னா நம்ம பிள்ளைகளுக்கு என்ன நிலைமைன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அந்த கிளை எழுந்திரிக்க போகுது அடுப்பாய் எழுந்திரிச்சு போகுது நம்மளோட மோசமான பிள்ளை பார்த்திருக்கேன்னு நினைச்சு போகுது போத்தா வீட்டுக்கு போ ஓடு 60 உள்ள ஏன் ஓடிது இருந்தாலும் முகத்துல எல்லாம் நீ முடிக்க கூடாது புண்ணியம் கிடைக்கும் வயசுல கீர்த்தி சுரேஷ் மாதிரி இருந்திருக்கும் இப்ப கிர்னி பழம் வைக்கிற மாதிரி ஒரு பிள்ளைய முன்னாடி எந்திரிச்ச கூடாது ஓப்படாது ஆமா அதனாலே நாடத்துக்கு வந்து இளவட்ட போய் ஊற யாரும் எந்திரிக்கிறது எந்திரிச்சானா செத்தேன் அவளை தொலை அத்திரும் தம்பி நீ நல்லா காலை வைப்பா இங்க வந்து பாடு கொசு கடிக்காத கணவன் போடா கிட்டுக்கு சரி சாமி நல்ல விஷயம் 52 பொண்டாட்டி 60 உள்ளே பெற்றிருக்கியே சரிங்க ஆமா அந்த 60 உள்ளிக்கு எங்கன படுத்துக்கிட்டு பால் கொடுப்பேன் டேய் அப்பனு ஊருக்கார கேப்பா பால் எல்லாம் கொடுக்கறது இல்லைங்க நாங்களே 10 மாசம் சும்மா போதில்ல பால் கொடுக்கறது எங்களோட தன்மை கிடையாது யானுகிட்ட ஏறி விட்டுறியோ 60 வருடங்களா கொடுத்துருங்க ஓ தமிழ் வருடங்களா எதுக்கு 60 நீங்க ஒரு பிள்ளை பெக்கிறதுக்கே இன்னைக்கு எவ்வளவு சிரமம் பெரிய ரொம்ப கஷ்டம் ரொம்ப சிரமமா ஒரு பிள்ளை பெத்து வளர்க்கறதுக்குள்ள வளர்க்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் வைக்கிறதுக்குள்ளதான் உன்னால கம்மி முடியலையே ஆனாலும் உங்களுக்கு நடக்கும் நல்லதே நடக்கும் நல்ல விஷயமே நடக்கும் விரைவில் நடக்கும் சாமி நீங்க உங்க அப்பா பேரு பிரம்மன் எங்க பெரியப்பா பிரமே இப்படி பாம்பு கடிச்சு சாவாருன்னு எதிர்பார்க்கலையா நல்லா இருக்கா போய் பாம்பு கடிச்சிரு புளியங்குளம் பெரியப்பா பிரம்மன் படைக்கும் நிலைக்கு அதிபதி நால்வகை யோனி 70 தோற்றம் 84 வச்சு ஜீவாசிலை படைத்தது என் தந்தை அண்டசம் உப்பிசம் தரரசம் சுவேரசம் சொல்லக்கூடிய நால்வகை வெள்ளப்பூர் ரசம்னா அப்படி சாப்பிடுவாங்க எங்கப்பா பிரம்மன் வேறு நீங்க சொல்ற பரமப்பா நீ கடைசி வரைக்கும் சட்டியும் போடல கோமணம் கட்டலையே பெரியப்பா அதே நீங்க பாத்தியா அட்டு நாய்க்கு மாதிரி டங்கு டங்குன்னு அடிச்சுக்கிட்டு எடுத்து பெரியப்பா அத போய் நீங்க பக்காடி இல்லாம தவிர எதுவும் சாப்பிட மாட்டியே பெரியப்பா நீங்க மனப்பிராந்தியாவே இருக்கிய அப்படி நல்ல மனுஷருக்கு புள்ள வளர்ந்துருக்கு வாரு என் பிறகு தனி பயமா அப்படின்னு என்னைய சொல்லுவாரு எங்க அப்பா அம்மா வேற என்னப்பா கலைவாணி ஐயோ கலைவாணி முண்டை கலவ கூடாதுன்னு சொன்னேனே ஐயோ கேசு எல்லாம் ஆயிருமே நான் என்ன கலைவாணி இல்லைங்க கலைவாணி எழுத்து சொல் பொருள் யாப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஐவக இலக்கணத்துக்கு சொந்தக்கார ஆசிரியர் வச்சிருந்த ஆப்பதையா தூக்கிவிட்டா பக்கா இருக்குமா ஆப்பதிக்கிட்டாளா அது இல்லைங்க
كسرنا برا مللينا كأننا نمر مللينا يارنا برالا يرينا برالا برالا يا يارنا برالا يرينا نير نير تيا مانعاي نيلي نير بلي مانعاي نير نيلي كوبيدام نير نير كليبيدام أبدي جلوك ليه يا يا وعك أبا بانيبو كادي بدين ترى وعك أمما كليباني ترى أمم ورشاتي لا ماي نمو ألينج أمماي لا أيرمين بورشي أمماي شعري أبونا ما ركية إننا ده ورشاتة بورونا أنا ما دوب إنني أنا إلّا نهلا நாங்கள சந்தத்தின் சபாதின் பூசிக்குள்ள கூட தண்ணி வைந்து வருகிறேன் ஊசில ஓசில ஊர்க்காரன் கொடுத்தா என்ன முளகாத்துல கூட பூசுவேன் அது இல்லைங்க என்னைக்காவது நான் சந்தனத்துல முளகாத்துல தேய்ச்சி வைக்கிறேன் நீ இப்படி பூசுவ எரிஞ்சுக்கிட்டு அங்கிட்டு ஓடி நீங்க வர்ற அன்னைக்கு நான் சரியா பூசு சரி நாரதர் ப்ரோ இப்ப வந்த நோக்கம் கலகம் செய்யணும் அப்படின்னு ஒரு சத்தம் யானோளம் சோன ஒரு சத்தம் ரெண்டு ஒம்பளைய ரெண்டு பொங்கல் ரெண்டு பொங்கலும் ஒரு உருந்த வடை கட்டட்டோம் ரெண்டு பெண்கள் ஒன்னு என் தங்கச்சி கூட பிறந்தவங்க ரெண்டு பேரு ஒன்னு கூட பிறக்காது இன்னொன்னு கூட பிறந்தது அவன் எவன் கொண்டாட்டியும் தெரியல அவளை எல்லாம் நம்ம வச்சு தீனி ஓட்டோம்னா ஒரு நாளைக்கு 2 லட்சம் செலவாயிரும் கூட பிறந்தவங்க அந்த பிள்ளைகளும் ஜோர் ஓட முடியாது வைக்க குளத்தை வேணா முடிச்சு பட அப்படி எல்லாம் முதிர்ந்தவர்களா இருக்காங்கன்னா அதிகமா சாப்பிட மாட்டாங்க ஐயா இப்படி திரிவாங்க பக்காப்படியில முக்காப்படி சோறு திரும்ப சாமி ஒரு சின்ன கேளுங்க ஒரு விண்ணப்பம் விண்ணப்பம் நீங்க சிறிஜா பெருசா இருக்கீங்களா பெருசா சிறிஜா இருக்கீங்க ஆமா அந்த தன்மை வாய்ந்தவர் கூடு விட்டு கூடு பயக்கூடிய தன்மை வாய்ந்தவர்கள் அனிமா மகிமா கரிமா லகிமா பிராப்தி பிராமி ஈசத்தும் ஜெயத்துல அஷ்டமா சித்துகளையும் கற்று கூடு விட்டு கூடு பயக்கூடிய தன்மை வாய்ந்தவர் நீங்க அது உங்க ஊர்ல நீ கூடு விட்டு கூடு வாயலாம் டிப்பன் பாஸ்ல கூட பாயலாம் நீங்க ஆனா இங்கிட்ட ஊருக்குள்ள போயிடாத தண்ணியை போட்டு ஒன்னே பாஞ்சிருவாங்க நீங்க வீடு விட்டு நாங்க வீடு விட்டு வாடு வாயுமா விளக்க மாட்டேன் அடி வாங்கிட்டு ஊத்து விட்டு ரோட்ல உட்காந்துருப்போம் பாத்தீங்களா சாமி சொல்லுங்க நம்ம ஆளு ஒண்ணு இருக்கு சரிங்க அது பேரு கிரேண்டர்னு வச்சிருக்கேன் அதுவும் சரிதாங்க ஏற்கனவே உளுந்த போட்ட ஆட்டினே கிரிச்சு பிடிச்சி கிரிச்சு பிடிச்சி ஆடி சரிங்க நேத்து என்னமோ ரேசரிஜியை போட்டு ஆடிவிட்டேன் சரிங்க அதுல பெல்ட் சிக்கிக்கிட்டு லிப்பட்டப்பா லிப்பட்டப்பா சுத்து விட்டு லாந்தி ஆட்டுது ஊர்ல இருந்து தேங்காய் எண்ணெய் வாங்கி கொடுத்தாலும் இல்லையா தேங்காய் எண்ணெய் எல்லாம் போட்டு பார்த்தா கிரிச்சு பிச்சா கிரிச்சு பிச்சா கிரிச்சு பிச்சா ஆட்டுது கால் லிட்டர் வாங்கி கொடுத்துருக்காங்க நீங்க என்ன பண்றீங்கன்னா என்ன பண்ணணும் இந்த நீ கொண்டு வந்திருக்க பைப் உறிஞ்சிய வச்சு டைட் பண்ணிட்டு யாழ் பேரியால் மகதையால் சகடையால் செங்கோட்டில் நாள் வகையான மகதை என்னும் யாழின் மூலமாக நாராயண நமக்கு அறிமுகம் நமோ அத்தனை பேர் தேவைப்படும் அத்தனை பேர்த்தையும் கூப்பிடுங்க ஏன்னா பைப் உறிஞ்சி போடும்போது நட்டு சுத்தும் நீங்க என்ன பெருசு சிறுசாக்கணும் அவ்வளவு அந்த பிள்ளைக்கு இந்த பின்னாடி மட்டும் கொஞ்சம் சிறுத்தா இல்லைன்னா வாச்சாத்தை வச்சு வெற்றி அழைத்து வாருங்கள் நீங்கள் அந்த பெண்மகளை நான் அதற்கான ஆசீர்வாதத்தை கொடுத்த பிறகு அதற்கான கவனத்தை நீ கூட உங்க நாட்டுக்கு கூட்டு போப்பா நல்லா இருப்பேன் அழைத்து வாருங்கள் எனக்கு வந்து 200 ரூபா கொடுத்தா போதும் கண்ணே கீர்த்தி சுரேஷ் பாட்டை போட்டு விடுவா மைசர்ல போட்டு விடுங்க நாங்க கிளம்புறோம் அருமையான பாடல் சூப்பர் சிங்கர் ஆளெடுக்கிறாங்க என்ன அழகு எத்தனை அழகு கோடி மலர் தொட்டிய அழகு நீ எந்த வைத்த ¡Gracias!
வீட்டுல எந்திரிச்சு போயிட போறோம். பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி என்ன பெரிய நீ சைக்கிள் சாக்சியமா மைக்கிள் சாக்சியம் ஐயோ விடுப்பா நீ என்ன பேசினா நான் ஊத்துருவேன் என்ன பண்ண போறேன் பேசாம இருக்க காசு வெட்டி போட்டுருவேன் சாமி நான் சொன்னேன் இந்த கிரேன் இருந்தேன் லேசா டைட் வைங்க சாமி நாய்க்குலமே வாழ்க்கை வாழ்க்கை அருமையான வரவேற்பு ஆடிப்படி வரவேற்பு தமிழ பண்பு பார்ப்பதற்கு இவ்வளவு அழகாக இருக்கு நான் பெண்மகள் அஞ்சரை வரைக்கும் இந்த இவன் முட்டாடி தெரியல அப்புறம் நான் வேன்ல ஏத்தி விட்டு நான் கார்ல போயிருவேன் உங்கள் தங்கு அடுத்தபடி காப்படி அரைப்படி தங்கச்சி அழைத்து வாருங்கள் அவர்களுக்கும் நான் ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் முதல் பத்திரத்தை துணி சோப்பர் இந்த பிள்ளை
கையை கால் சுகத்தோடு பிள்ளைகளை காப்பாற்றி இருவருமே பல்லாண்டு காலம் வாழ்க தொழில் சிறக்க நாதர் என்ற முறையில் மனமாற வாழ்த்துகிறேன் சென்று வாரி உனக்கே தொழிலுக்கு நான் தான் கொடுத்தேன் நாடகம் பாருங்கள் சாமி இசைஞானியே வருகிறேன்